ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சார்ஜர் ஸ்டாண்டு தான் வந்து மேக் பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார்ஜர் போடையில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளக்கு வந்து அதாவது வந்து கேபிள் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சின்னதாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோனை வந்து ஒரு இடத்துல ப்ளேஸே பண்ண முடியாது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடாப்டர் மேலெலாம் வந்து சார்ஜ் போடுறாங்க. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதுக்காக ஒரு சொல்யூஷன் தான் வந்து இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். கீழே வந்து இடத்துல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் போடுற உங்களுக்கு வீடியோ எப்போவுமே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் லைஃப் ஹேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்திங்கன்னா லைஃப் ஹேக்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்திங்கன்னா வந்து நான் இது வந்து செஞ்சுருப்பேன். இது வந்து என்ன சொல்கிறது, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இது வந்து நான் செஞ்சுருப்பேன். இது எதுக்குன்னா வந்து ப்ரஷ் வைக்கிறதுக்கு பேஸ்ட் வைக்கிறதுக்கு வந்து இது செஞ்சுருப்பேன். இது வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதேவே தான் பார்த்திங்கன்னா வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். எங்கிட்ட வேறு எதுவும் இல்லை. இப்போதைக்கு வந்து இது இருந்தது, இதவே வந்து அழகாக கட் பண்ணி எதுக்கு இன்னொரு பாட்டில் வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு நான் இது வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் தான் வந்து செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து இங்கே மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். அது வந்து எந்த அளவுக்குன்னா உங்கள் சார்ஜிங் அடாப்டர் வந்து எடுத்துக்கோங்க. சார்ஜிங் அடாப்டர் பார்த்திங்கன்னா எடுத்து, இதுதான் என்னோடய சார்ஜிங் அடாப்டர். இந்த மாதிரி வந்து உங்களோடது எடுத்துகிட்டு நீங்கள் வந்து வச்சு பாருங்கள், வச்சு பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த ஆணியில் அன்றைக்கி நம்ம மாட்டுறக்காக ஒன்று பண்ணியிருந்தோம். மேலே டாப்பில் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து இது பண்ணிக்கோங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே பார்த்திங்கன்னா வந்து நான் கட் பண்ணலான்ட்ருக்கேன். கொஞ்சம் கீழால் வந்து பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஹோல் பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. வந்து நமக்கு வந்து கரெக்டாகவே இருக்குது. இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து இது கழட்டிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் வந்து எடுத்துகிட்டு இப்போ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணல. இது பார்த்திங்கன்னா ஒயர் பாருங்கள், ரொம்பவுமே வந்து பெருசாக இருக்குது. இது என்ன ரொம்ப லென்த்தும் கூட இது. நான் அதனால் பார்த்திங்கன்னா இது யூஸ் பண்ணல. இதுக்கு நான் வேறு யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் இந்த சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை தான் வந்து இப்போது இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஓகே, இப்போ இதை தான் வந்து இப்போ நான் போட போகிறேன். நீங்களே பாருங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது இப்போ பாருங்கள், நம்ம சும்மா வந்து நான் ப்ளக்இன் பண்ணிக்கிட்டேன். இருங்க, இப்போ பார்த்திங்கன்னா நான் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறேன். இருங்க, ஓகே, நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தேன். ஓகே, சார்ஜ் ஏறுது, சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்களே பாருங்கள், எந்த இதுவுமே நான் விழுகவே இல்லை. நான் பாருங்கள் எத்தனை நேரம் நான் அப்படியே பிடிச்சிட்டே இருக்கேன் பாருங்கள். பாருங்கள், ஒரு 10 செகண்ட் விடுவோம். நீங்கள் உங்கள் ஃபோன் வெயிட் சைஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த இதாக இருந்தாலும் சூஸ் பண்ணுங்கள். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்பவுமே லைட் வெயிட், அதுதான் வந்து நான் சொல்கிறேன். நல்லாவே ஃபிட்டாகவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள். நாளைக்கு நல்லா சந்திக்கிறேன். நீங்கள் இந்த பிளாஸ்டிக் லைஃப் ஹேக்ஸ் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டே தரேன். நம்ம 4-5 லைஃப் ஹேக்ஸ் வந்து போட்டிருப்போம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி, நாளைக்கு நல்லா சந்திக்கிறேன். பாய்.